ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேக் எசென்ஷியல் டீலர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணியிருந்தோம். அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த டாப்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஹாப்பி ஆனிவர்சரி டாப்பர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 25 ரூபீஸ். இது வந்து குவாலிட்டி வைஸ் குட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து எடிபிள் மார்க்கரு. இது வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ். ரெண்டு மார்க்கரு, கோல்டன் பால்ஸு, ரெண்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 70 ரூபீஸ். இப்போ வந்து ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்குனீங்கன்னா 35 ரூபீஸ் வருது. இதில் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் டஸ்ட்டு. கோல்டன் டஸ்ட் வெறும் 49 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். நம்ம வெளியில் வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பாக 100 ரூபீஸ் இருக்கும். குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இந்த கோல்டன் டஸ்ட்டுமே 49 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்குது. இவங்கள்ட்ட வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கும் போது உடனே உடனே ரிப்ளை பண்ணாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன எடுக்கலாம், பைப்பிங் பேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பைப்பிங் பேக் எடுத்தாச்சு. நான் லார்ஜ் சைஸ் வந்து பைப்பிங் பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 100 பீஸ் இருக்கும், 120 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் லார்ஜ் சைஸே. இதில் வந்து ஷார்ட் சைஸும் அவைலபிளாக இருக்குது, மீடியம் சைஸும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து லார்ஜ் சைஸ் வாங்கியிருந்தேன், 120 ரூபீஸ். இது வந்து கேக் பாப்ஸு. இது வந்து ஒரு சிலிக்கான் மோல்டு. இது வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும், கேக் பாப்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி மோல்டாகவே வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கையில் தான் செஞ்சிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ மோல்டு வாங்கியாச்சு. இந்த மோல்டு வந்து வெறும் 199 ரூபீஸ் தான். நான் வெளியில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 299-399க்கு கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து வெறும் 199 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஒர்த்தான மோல்டு இது. இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் இருந்துச்சு, அது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஆனால் குவாலிட்டி வைஸ் ஒர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கலாம், ஃபாண்டன்ட் எடுக்கலாம், அதாவது சுகர் பேஸ்ட், அதை எடுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் தான் வாங்கியிருந்தேன், கலர்ஸ் எதுவும் வாங்கலை, ஒயிட் கலர் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 200 கிராம் போல் வாங்கியிருந்தேன். இது ஒரு 79 ரூபீஸு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுவும் இல்லாமல் இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டு, அதுதான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபிப்னு நினைக்கிறேன், ஃபிப்பு ஃபஸ்ட்டு என்னமோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜான்வரி 1, 2024 தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 12 மந்த்ஸ் நம்மளுக்கு வந்து கேரண்டி இருக்குது. இதை ஏன் நான் ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன்னா, நான் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வேறு கலரில் மாற்றிக்கலாம். அதுவும் கலர் ஜெல் தான் யூஸ் பண்ணணும். ஃபாண்டன்ட்டை பற்றி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக் சிக்கில். இது வந்து நம்ம பர்த்டேக்கு வந்து செய்யலாம். April 1 வந்து நம்ம பர்த்டேயில், அந்த பர்த்டேக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இது செய்ய போகிறோம். அதனால் கேக் சிக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் செய்யலான்னு சொல்லிட்டு பர்த்டேக்கு நம்ம பர்த்டேக்கு வந்து செய்வோம். நம்மளோட சேனல் வந்து ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னுமே நம்ம வந்து 86 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதோட அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். வருஷம் என்னோடய பர்த்டே அப்போ ஒவ்வொன்றும் நம்ம புதுசு புதுசாக செஞ்சு பார்க்க போகிறோம். இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் மீடியம் சைஸ் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 149 ரூபீஸ். இன்னொன்று நல்லா யாவுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் கேக்குக்கு தேவையான திங்ஸ் வாங்க போகிறீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம கண்ணில் பட்டதெல்லாம் இதை எடுத்து செஞ்சு பார்ப்போமா, அதை எடுத்து செஞ்சு பார்ப்போமோன்னு செஞ்சு பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கான்ஷியஸாக எடுத்துகிட்டு வாங்க, இல்லைனா காசு அதிகமாக கரைஞ்சிரும். அப்புறம் கேக் பிஸ்னஸில் எனக்கு ப்ராஃபிட்டே வரல, நான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணேன் ப்ராஃபிட்டே வரலன்னு சொல்லக்கூடாது. கான்ஷியஸாக உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து புதுசு புதுசாக வாங்கிக்கலாம். இது வந்து ஆஃப் கேஜில் ட்ரீம் கேக் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃப் கேஜில் வந்து நம்ம ட்ரீம் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து வெளியில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வாங்கியிருந்தாலும் அவங்க 98 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. ஒரு பாக்ஸ் வந்து 98 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து வெறும் 49 ரூபீஸ்க்கு ஆஃப் கேஜ் பாக்ஸ் தராங்க. அதுவும் நல்லா ஒர்த்தான பாக்ஸாக தராங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னால் திறக்கக்கூட முடியல, ஒரு கையால் என்னை திறக்கக்கூட முடியல. நான் ரெண்டு கையை வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக முடியல, திறக்கவே முடியல. கொஞ்சம் புஷ் கொடுத்து நம்ம பண்ணோம்னா நல்லா திறந்துடலாம், அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. இந்த 49 ரூபீஸ்க்கு ஒரு பாக்ஸ் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே இது வந்து பை பண்ணிடுங்க. இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்கும், எப்போ வருதோ அப்போ டக்குன்னு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ட்ரீம் கேக்லாம் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆர்டர் வந்த கேக்கு வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறேன், எடுக்க முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பேக்கெட் வந்து 29 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். வெளியில் வாங்கியிருந்தேன் 45 ருபீஸ் ஆர் 50 ருபீஸ் கன்ஃபார்ம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ்க்கே நம்மளுக்கு தந்துட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து வேணால் அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ஹேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளையை கேக்கில் வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன். டைம் இல்லை, நான் படிச்சிட்ருக்கனால டைம் இல்லை. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். வந்து பிளாஸ்டிக் டவல்ஸு, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி டவல்ஸ் வாங்குறது ரொம்ப குட்டுன்னு சொல்லுவேன். உட்டன் டவல்ஸோட இந்த பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். மொத்தமாக 8 பீசஸ் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல குவாலிட்டியில் இருந்தது. இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். மொத்தமாக எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1003 ருபீஸ் ஆச்சு. இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் குட்டு, எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் தேவை அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் பால்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து இல்லாத காரணத்தினால எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. 35 ருபீஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே குட்டு தான், எல்லாமே சூப்பராக இருந்தது. இது குறை சொல்கிறதுக்கு ஒரு இதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம 999க்கு மேலே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ. அப்படி இல்லை நீங்கள் வந்து கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 69 ருபீஸ் டெலிவரி சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 1000 ருபீஸ் போல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 69 ருபீஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கலாம். இப்படி பண்ணுறது தான் நல்ல பிஸ்னஸ் ஐடியா. அந்த கேக் பாப்ஸில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் இருந்துச்சு. அந்த சிலிக்கான் மோல்டில் ஏதோ ஒரு மோல்டில் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிறது சகஞ்சது தான். இது வந்து நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், அப்படி நல்லா வரலைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேக் பாப்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன், எந்த பிரேக் அவுட்ஸ் இல்லாமல் நல்லாவே வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல. ஓவரால் என்னோடய ரிவ்யூ பார்த்திங்கன்னா கேக் எசென்ஷியல் டீலர் நாகர்கோயிலில் லொக்கேட் ஆகிருக்கவங்க வந்து ஒர்த்தாக தரமாக கரெக்டான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் வந்து அவங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.